தீவைகுண்டத்தில் மூன்றாவது நாளாக ரயில் நிலையத்தில் பயணிகள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து நம்மிடையே பேசுவதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். மூணாவது நாளா அங்க அந்த பகுதியில வந்து ரயில் நிலையத்துல பயணிகள் வந்து தவிச்சிட்டு வர்றாங்க, அவங்களை மீட்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. முன்னதா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டாங்க, ஹெலிகாப்டர் மூலமா அங்க இருக்கக்கூடிய பயணிகளை மீட்கிற முயற்சிகள் வந்து நடைபெற்று வருது அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன சிக்கல் இருக்குதா நீங்க பாக்குறீங்க சார்? நீங்க பாருங்க, மழை வெள்ளம் நேற்று கண்டினியூவா உங்களுக்கு தெரியும், ரெண்டு நாட்களுக்கு மேல தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. தண்ணி வந்து அவ்வளவு தண்ணி வந்திருக்கு. நேற்றைக்கு சாயந்தரம் உணவு கொடுக்கறதுக்கு நம்ம என்டிஆர்எஃப் குழுக்கள் வந்து போயிருக்கிறார்கள். அவரால் அந்த உணவை டிராப் பண்ண முடியல, ஏன்னா சீதோஷண நிலையினால. இன்றைக்கும் காலையில ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொஞ்ச நேரத்துக்கு எப்படினாலும் இப்போ மழை வந்து நின்றுருக்குது, அது நமக்கு ஒரு அதிர்ஷ்டவசமானது. மழை நின்றுருக்கிறது. உடனடியாக எல்லாருமே ஸ்பெஷல் டீம், அது கிட்டத்தட்ட 10 டீம் அங்கே திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் இருக்கிறார்கள். அங்கே இதை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பொறுத்தளவுக்குமே என்டிஆர்எஃப் முதற்கொண்டு ஆர்பிஎஃப்னுடைய ஒரு ஸ்பெஷல் டீம், அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, போக முடியாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதே போல் இந்த நேவியினுடைய டீமும் இப்போ வந்து அவங்கள லிஃப்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ நேவி டீமு, என்டிஆர்எஃப் டீமு, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு, எல்லாமே முதல்ல அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அது உணவு கொடுத்து அவர்களை மீட்கிறதுக்கான பணிகளை தொடங்கியிருக்கிறாங்க. யாரும் பயப்பட வேண்டாம், அனைவரும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமா பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. மழை குறைஞ்சாலும் கூட காட்சிகளில் பார்க்க முடியுது, அந்த பகுதிகளில் வந்து தண்ணி வந்து அதிகமாக தேங்கி இருக்குது தான். அதனால இப்போ நீங்கள் நிறைய சிக்கல் இருக்குதுன்னு குறிப்பிட்டீங்க. அப்போ இன்னும் தண்ணி வடிகிற வரைக்கும் கூட மக்கள் வந்து பொறுமை காக்கணுமா, எப்போ வந்து மீட்டெடுப்பாங்க? நான் சொன்ன உணவு வந்து எப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் எப்போ வேணாலும் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 11 மணிக்குள்ள இப்போ வந்து நான் இப்போதான் அதிகாரிகள்ட்ட பேசினேன், அவர்கள் வந்து காலையிலே ஒரு பாட்டி போயிருக்கிறார்கள், ஆனால் டிராப் பண்ண முடியல உணவு பொட்டலங்களை. நேற்று நைட்டும் போயிருக்கிறார்கள், ஹெலிகாப்டர்லேருந்து டிராப் பண்ண முடியல. அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியாவது அவர்களுக்கு உணவு, முதல்ல அவர்களுக்கு உணவு குடிநீர் அவர்களுக்கு கொடுத்துட்டு, அதே போல் வயசானவர்கள், அவர் குழந்தைகள், பெண்கள், இவர்களை மீட்பதற்கான முயற்சியும் நேவி மூலமாக தொடங்கியிருக்கிறார்கள். இந்த பணி துரிதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதிகாரிகள், அனைத்து மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், ரயில்வே ஆகட்டும், நேவி ஆகட்டும், என்டிஆர்எஃப் அனைவரும் இதுல தான் இந்த தங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் இதுல பேசியிருக்கிறார், அவரும் துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். பணியை வந்து ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா அங்க சிக்கி இருக்கக்கூடிய பயணிகள் வந்து குறைந்தபட்சம் எவ்வளவு மணி நேரத்துக்குள்ளாக மீட்கப்படுவார்கள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நிபுணர்கள் வந்து அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காங்க சார்? இல்ல, அவங்க பாருங்க அதுக்கான முயற்சிகள்ல இருக்கிறாங்க. எனக்கு இப்போ சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணிக்குள்ள அவர்களை ரீச் பண்ணிடுவோம், அவர்களுக்கான உணவு கொடுத்துருவோம், அவர்களை வந்து மீட்கிறதுக்கான பணிகளை தொடங்கிடுவோன்றது அவர்கள் எனக்கு இப்போ சொன்ன தகவல். நிச்சயமா சார், அத்தியாவசிய தேவைகளை வந்து மக்களுக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களை மீட்கிறதுக்கும் தொடர்ந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். ஸ்ரீவைகுண்டத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ரயில் நிலையத்தில் பயணிகள் தவித்து வருகின்றனர். அவர்களை மீட்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் அவற்றில் தொடர்ந்து தொய்வு ஏற்பட்டு வருகிறது. மழை மற்றும் வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக பயணிகள் தவித்து வரும் காட்சிகளை நாம் பார்த்தோம். மழை குறைந்தாலும் கூட ரயில் நிலையத்தில் வெள்ள நீர் பெருமளவு தேங்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அவர்களை இன்றைக்குள்ளாக மீட்டெடுக்கும் முயற்சி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 to 12 மணி வரைக்குள்ளாக அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் அவர்களை சென்றடைய ஏதுவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகளும் தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்களை மீட்கும் முயற்சிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து அங்கிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நமது செய்தியாளர் பழனியில் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் மூன்றாவது நாளாக தொடர்ந்து பயணிகள் தவித்து வருகின்றனர். அங்கு அவர்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் என்பது தொடர்பாக அங்கிருக்கும் பயணிகள் தரும் விவரங்களை தற்போது பார்க்கலாம்.
நேற்று நான் போட்ட வீடியோஸ்க்கு இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இந்த ட்ரெயினில் வந்து அனைவருக்கும் எந்த விதமான உதவி இதுவரை கவர்மெண்ட் வந்து கிடைக்கல. இப்போ மார்னிங் 7:00 ஆயிடுச்சு, ஹெலிகாப்டர்ல வந்தாங்க, பட் ஆனால் அவங்க இங்கே போடுறதுக்கான ஆப்ஷன் இல்லையா இல்லை எதுக்காக வந்தாங்கன்றது தெரியல. இப்போ நாங்கள் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மக்கள் இங்கே இருக்கிறோம். இன்னும் ட்ரெயினில் எல்லா மக்களும் ட்ரெயினை விட்டு போய் வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் இருக்காங்க. எங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்க்யூ பண்ணுறது, எங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட், ரயில்வேஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எடுக்கணும்னு உங்களுக்கு எல்லாரும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. தொடர்ந்து 3வது நாளாக ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கும் பயணிகள் உணவு குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் தாங்கள் தவித்து வருவதாகவும், தங்களை இங்கிருந்து மீட்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வீடியோ வாயிலாக கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை காட்சிகளில் பார்த்தோம். மழை மற்றும் வெள்ளத்தால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் தொடர்ந்து 3வது நாளாக பயணிகள் தவித்து வருகின்றனர். உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் தவித்து வருவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை வழங்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று காலைக்குள்ளாக அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்ட பொருட்கள் சென்றடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த பகுதியிலிருந்து அவர்களை மீட்பதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டு எடுத்து வரப்பட்டு வருகிறது. அதனையும் அதிகாரிகள் கூற நாம் கேட்டோம். கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் பயணிகள் தொடர்ந்து 3வது நாளாக சிக்கியிருக்கின்றனர். தாங்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், உடனடியாக அரசு அதிகாரிகள் தலையிட்டு தங்களை இந்த பகுதியில் இருந்து மீட்க அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.